welcome back to City Samayal. இன்னைக்கு நம்ம ரொம்பவே சுவையான ஆட்டுக்கால் சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலோட ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சிட்டி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல ஆட்டுக்கால் எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் இன்றைக்கி செய்ய போகிறது பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக செய்ய போகிறேன். சில பேர் பார்த்திங்கன்னா நைட்டே வாங்கி நல்லா ஊற வச்சு கொஞ்சமாக தட்டி எடுத்துப்பாங்க அதை, அதோடய எசன்ஸ் இறங்குறதுக்காக. நான் இன்றைக்கி உடனே இன்ஸ்டண்ட்டாக எப்படி செய்யலான்னு தான் சொல்ல போகிறேன். முதல்ல கொஞ்சமாக ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி இந்த ஆட்டுக்கால்களை நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். உடனே நம்ம செய்கிறதால சுவை வந்து குறையும் நீங்கள் நினைக்க வேண்டாம், சுவை குறையவே குறையாது. இந்த வாஷ் பண்ண ஆட்டுக்கால்களை வந்து நம்ம ஒரு குக்கருக்கு மாற்றி கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஸோ அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு 6-7 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ குக்கரில் நல்லா விசில் வந்து அடங்கியாச்சு. இப்போ வந்து இதை ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதை திரும்பவும் நம்ம விசில் வைப்போம். ஸோ மொத்த விசில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 15-20 விசில் வைக்கணும். ஸோ அதே குக்கர்லேயே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பொடியாக கட் பண்ணி வச்ச ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா நமக்கு வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம தக்காளி, கொஞ்சமாக கறிவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்து அதோடு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 4 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்ச இந்த ஆட்டோட கால்களை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சூப் வந்து எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற போல் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்று ஒரு டைம் கலந்துட்டு திரும்பவும் நம்ம ஒரு 7-8 விசில் நம்ம நல்லா வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த எசன்ஸ் எல்லாமே அந்த சூப்பில் வந்து நமக்கு நல்லா இறங்கும். அதேமாதிரி கால்களும் நல்லா நமக்கு வெந்து கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 8 விசில் நல்லா வந்து நான் திரும்பவும் அதை நல்லா பாயில் பண்ண வைக்கிறேன். இந்த ஃபைனல் டச் இதில் ரொம்பவே முக்கியம். நல்லா இடித்த ஃப்ரெஷ்ஷான மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து இந்த சூப்புக்கு ரொம்பவே ஒரு ஸ்பைஸியான ஃபீல் தரும். ஸோ கண்டிப்பாக இந்த மிளகுத்தூளை நீங்கள் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட அட்டகாசமான ஆட்டுக்கால் சூப், இல்லைனா ஆட்டுக்கால் பாயான்னு கூட இதை சொல்லலாம். இந்த ரெசிபி வந்து ரொம்பவே ரொம்ப ரொம்ப இந்த கோல்டுக்கெலாம் நம்ம நல்லா நமக்கு கோல்டு இருந்துச்சுன்னா இதை 1 கப் நம்ம குடித்தாவே நம்ம ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவோம். இது வந்து இட்லி, தோசை, ஆப்பம், அப்புறம் இடியாப்பம், இது எல்லாத்துக்குமே ஒரு அட்டகாசமான சைட் டிஷ்ஷாக உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இது அறுசுவையின் திறவுகோல்.